ஹலோ கேஸ் வெல்கம் டம் மெக்லாக்ஸ் ஸோ நம்ம உயர்கல்வித்துறை அமைச்சர் கண்பழகன் வந்து ரீசெண்டாக ஒரு ஒரு சேனலுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க பேட்டியிலனா வந்து நம்ம ஒரு மீட் மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அதில் வந்து அவங்க நிறைய பேர் பத்திரிகையாளர் கேட்ட விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜ்லன்னா வந்து காலேஜ் பசங்களுக்கான எக்ஸாம் வந்து செமஸ்டர் தேர்வுகள் வந்து ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அது அதை பற்றினா என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க ஸோ அதில் வந்து அவர் சொன்ன விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஸோ ரத்து பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் வந்து நாங்கள் எந்த முடிவு எடுக்கல ஸோ இன் கேஸ் அதுக்கான ஒரு மூக்கு போகும் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக முதலிட்ட நாங்கள் ஒரு ஒரு சஜஷன் கேட்டுதான் வந்து நாங்க அடுத்த முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய இப்ப வந்து கொரோனா கேசஸ்ங்கிறது வந்து நம்ம ஒரு விகரசா போயிட்டு இருக்கு ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு ஸோ அப்படிங்கும் போது எக்ஸாம் வந்து கண்டிப்பா வந்து ரீசென்ட் டைம்ல வந்து நம்மளால வந்து கண்டக்ட் பண்ண முடியாது அதுக்கான எந்த பிளான்ஸுமே கிடையாது ஸோ அதே மாதிரி வந்து நிறைய காலேஜஸ் வந்து கொரோனா வாட்ஸ்அப் மாத்தி வச்சிருக்கோம் ஸோ இன் கேஸ் இப்ப நம்ம எக்ஸாம் நடத்தினாலும் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்கு ஸோ எக்ஸாம் நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போதைக்கு கிடையாது இன்கேஸ் நீங்க நீங்க சொன்ன மாதிரி கேன்சல் பண்றதுக்கான வாய்ப்புமே வந்து நம்ம என்னங்கிறத நம்ம முத முதல்வர்கிட்ட கேட்டுட்டு தான் அடுத்த முடிவு எடுப்போம் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குனால வந்து ஆன்லைன் எக்ஸாம் செப்டம்பரில் எக்ஸாம் ஆகஸ்டில் எக்ஸாம் சொல்லிட்டு நிறையா பேர் வந்து தப்பான ஒரு ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் சரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தரப்பில் சொல்லப்படுவாங்க ஸோ இந்த நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி இன்கேஸ் நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு ஒரு பொய்யான தகவல் வந்து நீங்கள் பரப்பிடுறீங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் வந்து உங்கள் மேலே வந்து ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் கொரோனா விஷயம் சரி ஒரு எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ண ஒரு விஷயம் சரி கண்டிப்பாக ஒரு தவறான தகவல்